वैरान्धस्य ज्ञानाञ्जनचलाकया सत्सुरुं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यतेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण। இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் நம்ம 18வது அத்தியாயம் 74வது ஸ்லோகம் படிக்கிறோம். சஞ்சய உவாச இத்யகம் வாசுதேவஸ்ய பாதஸ்ய மகாத்மனஹ சம்பாதமிமம் அஸ்ரோஷ்யம் அத்புதம் ரோமஹர்ஷணம். மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சஞ்சயன் கூறினார், இவ்வாறு கிருஷ்ணர் அர்ஜுனன் என்னும் இரு மகாத்மாக்களுக்கு இடையிலான உரையாடலை நான் கேட்டேன். அந்த அற்புதமான விஷயங்களினால் எனக்கு மயிர்கூச்சம் ஏற்படுகின்றது. ஹரியோம். பகவத்கீதை ஒரு அற்புதமான சாஸ்திரம். மகாபாரத யுத்தத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகவத்கீதையானது மிக அற்புதமான ஒரு சாஸ்திரம். பகவத்கீதை நம்ம வாதம் செய்யறதுக்காக அல்ல. இப்போ கலியுகத்தில் நிறைய பேர் பகவத்கீதை எடுத்துட்டு வாதம் செய்யறது, அதுக்கு தங்களுடைய சொந்த கருத்துக்களை விளக்கம் எழுதுறது, தங்களுடைய கற்பனைகளை சேர்த்துக்கிறது, இதுக்காக அல்ல பகவத்கீதா. பகவத்கீதையோட நோக்கம் என்னன்னு ரொம்ப அழகாக நம்ம பார்த்தோம். பகவானையே சரணடைவது, அவருக்கு பக்தி தொண்டு செய்வது, அவருடைய பக்தனாவது. பகவானையே சரணடைந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்து அவருடைய பக்தனாக ஆவது தான் பகவத்கீதையுடைய தாத்பரியம். இப்போ பகவத்கீதை நம்ம உள்ளவாறு புரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரியனுடைய கருணை, ஆச்சாரியனுடைய கருணை இருந்தால் தான் பகவத்கீதை நம்ம உள்ளவாறு புரிந்து கொள்ள முடியும். ஸோ இங்கே ரொம்ப அற்புதம், வியாசருடைய கருணையினால சஞ்சயன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த உரையாடலை கண்கூட பார்த்தார். மகாபாரத யுத்தம் நடக்கக்கூடிய இடம் வந்து அஸ்தினாபுரம், சாரி குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரங்கிற இடத்துல தான் மகாபாரத யுத்தம் நடக்குது. திருதராஷ்டிரர் மன்னர் திருதராஷ்டிரர் சக்கரவர்த்தி ராஜா அஸ்தினாபுரத்தில் இருக்கார். இந்த அஸ்தினாபுரம் வேத காலத்தில் 5000 வருடங்களுக்கு முன்னாடி அஸ்தினாபுரம் என்று அழைக்கப்பட்டது. இப்படிய புதுடில்லி, நியூ டெல்லி. இந்த டெல்லி தான் இந்தியாவினுடைய பாரதத்தினுடைய தலைநகரமான டெல்லி தான் வேத காலத்தில் அஸ்தினாபுரம்னு அழைக்கப்பட்டது. இந்த உலகத்துக்கே தலைநகரமாக இருந்தது. அப்போ அந்த டெல்லிக்கும் சண்டிகர் மாநிலத்துக்கு போகிற வழியில் இந்த குருக்ஷேத்திரம் ஒரு அழகான டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம். இன்றைக்கும் அந்த மாவட்டத்தோட பேர் குருக்ஷேத்திரம் தான். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயு உற்சவ மாமக பாண்டவாச்சைவ கிமா குர்வத சஞ்சயா. திருதராஷ்டிரர் கேட்கிறார், திருதராஷ்டிர உவாச்ச, திருதராஷ்டிரர் கூறினார் பகவத்கீதையுடைய முதல் ஸ்லோகம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல என்னுடைய மகன்களும் பாண்டுவின் மகளும் யுத்தம் செய்ய தயாரா இருக்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுத்சம் மாமகா, என்னுடைய பசங்க பாண்டவா, பாண்டுவோடைய பசங்க. கிம் அக்குருவத, என்ன பண்றாங்க சஞ்சயா? ஏன்னா திருதராஷ்டிரர் அப்படின்னா வலுக்கட்டாயமாக அரியாசனத்தை ஏற்றுக்கொண்டவர். அந்த பதவி மேல உள்ள பற்றுதல், நான் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற பதவி பெயர் புகழை வந்து அபகரித்து கொண்டவருக்கு திருதராஷ்டிரன் பேர். அந்த பேருடைய அர்த்தம் எல்லாத்தையும் அபகரிச்சு எடுத்துட்டார். அப்போ திருதராஷ்டிரருக்கு என்ன ஒரு மனதில் உள்நோக்கம்னா, தனக்கப்புறம் தன் மகனே அரியாசனத்தில் அமரணும் துரியோதனம். அதனால தான் குருவம் எல்லாரும் குருவம்சத்துக்காக இருந்தால் இங்கே ரெண்டாக பிரிச்சுட்டாரு, மாமக்கா பாண்டவா, என்னுடைய பசங்க பாண்டுவுடைய பசங்க. இப்போ அதுலேருந்து திருதராஷ்டிரருடைய மனதில் என்ன இருக்குன்னு நம்ம ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலான்னு பிரபுபா ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்காரு. பிரபுபாவுடைய பர்பட், அவருடைய பொருளுரையில் முதல் அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்துக்கு ரொம்ப அழகாக பிரபுபா விளக்கம் கொடுத்துருக்காரு. திருதராஷ்டிரருடைய உள் மனதில் என்ன இருக்குன்னு பிரபுபா தெளிவாக விளக்கியிருக்காரு. அப்போ ஆச்சாரியனுடைய கருணை. இப்போ வியாசர் இவர் சஞ்சயன் வந்து வியாசதேவருடைய சீடர், வேதவியாஸ் வியாசதேவருடைய சீடர் தான் சஞ்சயன். சஞ்சயன் திருதராசுடைய காரியதரிசியும் கூட.
இப்ப மன்னருக்கு கண் பார்வை கிடையாது, ஆத்மீக அறிவும் கிடையாது. அவர் அந்தா குருடா அப்படின்னா அவர் கண் பார்வையும் கிடையாது, பௌதிகமான கண் பார்வையும் கிடையாது, ஆத்மீகமான பார்வையும் கிடையாது திருதராஷ்டிரருக்கு. அப்போ இந்த யுத்தத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்காரு திருதராஷ்டிரர். அப்ப தன்னுடைய காரிய தரிசியான சஞ்சயிட்ட கேட்கிறாரு, சஞ்சயா அந்த யுத்த பூமியில என்ன நடக்குது, என்ன நடக்குது யுத்த பூமியில, ரெண்டு பேரும் காஃபி டீயா சாப்பிட்டு இருப்பாங்க, யுத்தம் செய்ய போறாங்க, அங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை. ஆனா திருதராஷ்டிரர் என்ன பயந்துட்டாருன்னா, அந்த தர்ம கஷேத்திரமான குருக்ஷேத்திரம் தர்ம கஷேத்திரமான ரொம்ப புண்ணியமான இடம், யார் குருக்ஷேத்திரத்துல போய் தர்மம் பண்றாங்களோ தானம் செய்யறாங்களோ பிராமணர்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு அந்த குருக்ஷேத்திரத்துல நீராடி இந்த தீர்த்தத்துல நீராடிட்டு பிராமணர்களுக்கு வைஷ்ணவருக்கும் தானம் செய்யறவங்க எல்லா ஜென்மங்களும் செய்த பற்பல பாவத்திலிருந்து விடுபடுறாங்க, மிக உன்னதமான நிலை அடைவாங்க. அது ரொம்ப ஏற்றம் தன்னுடைய புண்ணிய காரியங்கள், தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல புண்ணிய காரியம் செய்யறதுனால ஒருத்தர் எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அப்ப அந்த இடத்தினுடைய தாத்பரியம் நல்லா அறிஞ்சிருந்தார். இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவாங்க இல்லையா, இந்த கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த பிச் ரிப்போர்ட் சொல்லுவாங்க, அது எதுக்கு சாதகமா இருக்கும், பேட் விளையாடுறது சாதகமா இருக்குமா, பந்து போடுறவங்களுக்கு சாதகமா இருக்குமா, இப்படி அந்த பிச் ரிப்போர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த கிரவுண்ட்ல வந்து இந்த பிச் எப்படி இருக்கு, அந்த நிலம் எப்படி இருக்கு, யாருக்கு சாதகமா இருக்கும், பந்து வீசுறவங்களுக்கா இல்ல மட்டை அடிக்கிறவங்களுக்கா, இப்படி எல்லாம் வந்து கணிச்சு சொல்லுவாங்க. அது போல இந்த தர்ம கஷேத்திரமான குருக்ஷேத்திரம் யாருக்கு சாதகமா இருக்கும், தர்மத்தின் வழியில் நடக்கக்கூடியவங்களுக்கு சாதகமா இருக்கும், ரொம்ப புண்ணியமான இடம். அப்போ ஒருவேளை தன்னுடைய மகன் மனசு மாறிட்டானோ அந்த இடத்துக்கு போன உடனே அந்த இடத்துடைய வைப்ரேஷன், அதுதான் நம்ம பாரத பூமி ரொம்ப ரொம்ப தெய்வீகமானது. எண்ணற்ற புனித ஸ்தலங்கள், குருக்ஷேத்திரம், கயா, அயோத்தியா, காசி, விருந்தாவன், மாயாபூர், ஜெகநாதபுரி, இந்த புனித ஸ்தலங்களுக்கு போறதுனால அந்த இடத்துடைய அதிர்வு, அதோடைய வைப்ரேஷன், அதோடைய புனிதத்தன்மை, அதோடைய அந்த ஆத்மீக விஷயங்கள் உடனே நம்ம பற்றி, நம்ம எவ்வளவு துர்பாக்கியமான ஆத்மாக்களா இருந்தாலும் கீழ்நிலையான ஆத்மாக்களா இருந்தாலும் இந்த புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போய் அங்குள்ள சாதுக்கள்கிட்ட இருந்து அங்குள்ள இந்த பக்தர்கிட்ட இருந்து கேட்கும் போது, அந்த ஸ்தலத்துல போய் நம்ம அங்க நீராடும் போது, அங்க பகவானை சேவிக்கும் பொழுதும் எல்லா விதமான ஜடக்கலங்கத்திலிருந்து விடுபட்டுரும், படிப்படியா நம்ம ஹிருதயம் அசுத்தங்கள்லிருந்து விடுபட்டு தூய்மை ஆயிடும். அதுதான் தாமத்தினுடைய மகிமை, தீர்த்தாடனம் மேற்கொள்றது, புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறது நம்ம ஹிருதயத்தையும் மனதையும் தூய்மைப்படுத்தக்கூடியது, மனம் புத்தி அகங்காரம் எல்லாம் தூய்மை அடைஞ்சு பொய் அகங்காரத்திலிருந்து விடுபடுறது, மனதில் உள்ள குழப்பங்கள் அறியாமை இதெல்லாம் விடுபட்டு அங்குள்ள சாதுக்களுக்கு சேவை பண்றதுனால. அப்ப இந்த தர்ம கஷேத்திரத்துடைய மகிமையை அறிஞ்சிருந்தாரு திருதராஷ்டிரர். அதனால அந்த இடத்த ஒருவேளை தன் மகன் மனசு மாறிட்டானோ, துரியோதனன் சண்டை போட வேணாம்னு முடிவு பண்ணி பாண்டவர்களுக்கே கொடுத்துருவானோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது திருதராஷ்டிரருக்கு. அந்த அளவுக்கு பற்றுதல் தன் மகன் மேலையும் அந்த பதவி மேலையும். எப்படி சஞ்சயன்ட்ட கேட்டாரு, அப்ப சஞ்சயன் எப்படி பதிலளித்தாரு, வியாசருடைய கரு, வியாச பிரசாதா அடுத்த ஸ்லோகம் இருக்கு, வியாசருடைய கருணினால குருக்ஷேத்திரத்துல இருந்துட்டே வியாசருடைய கருணினால, சாரி ஹஸ்தினாபுரத்துல இருந்துட்டே வியாசருடைய கருணினால குருக்ஷேத்திரத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னார். இப்போ உதாரணத்துக்கு எங்கயோ ஒரு பக்கம் ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கும், எங்கயோ ஒரு பக்கம் கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும், அதை டிவில உட்காந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ரொம்ப தூரத்துல நடக்கிறது நம்ம டெலிகாஸ்ட் பண்றாங்க, பல மைல்கள் பல ஆயிரம் மைல்கள் தூரத்தில் நடக்கூடிய அந்த விளையாட்டை வந்து நம்ம ஒரு வீட்டில இருந்து பாக்குறோம். இது வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஆனா அப்போ எந்த ஒரு டெக்னாலஜி இந்த விஞ்ஞான முன்னேற்றம் அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ எப்படி இருந்தது, இது நடந்தது வியாச பிரசாதா, குருவோடைய கருணை, குருவோடைய கருணை. நம்ம தினமும் பிரார்த்திக்கிறோம், முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கே தேகிரிங் எத்ருபா தமகம் வந்து ஸ்ரீ குரு தீனதாரினும். ஆத்மீய குருவோடைய ஆச்சாரியனுடைய கருணை இருந்தா முடவன் கூட மலையை கடக்க முடியும், குருடன் கூட பார்க்க முடியும். அப்போ திருதராஷ்டிரருடைய சீடரான அந்த சேவகரான சஞ்சயன் வியாசருடைய கருணையினால குருக்ஷேத்திரம் நடக்கூடிய யுத்தத்தை ஹஸ்தினாபுரத்திலிருந்தே பார்த்தார். இது அனைத்து இது உண்மை சத்தியம், இது சும்மா இது கதையெல்லாம் விடல, இது உண்மையாலுமே நடந்தது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்த விஷயத்த இங்க இருந்து சொல்றாரு. இப்போ விஞ்ஞான முன்னேற்றத்தில் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்போ ஆச்சாரியனுடைய அந்த ஆத்மீக சக்தி, எந்த ஒரு பௌதிகத்தோட உதவி தேவையில்லாம ஆத்மீக சக்தினாலே எல்லாத்தையும் நிகழ்த்த முடியும். அதுதான் ஆத்மீகம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பௌதீகம் தற்காலிகமானது, மாற்றம் அடையக்கூடியது, மாற்றத்துக்கு உட்பட்டது, அழியக்கூடியது. ஆனா ஆத்மீக சக்தி உயர்ந்தது, அழிவு இல்லாதது, நித்தியமானது, தெய்வீகமானது, என்றும் மாறாது, அவ்வளவு சூட்சமமானது. ஸோ இப்படி ஆச்சாரியனுடைய கருணை, குருவுடைய கருணை இருந்தால்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். கிருஷ்ணாவுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய பெயர் புகழ் லீலைகளுடைய வைபவங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். அப்போ வியாசர் அவருடைய அருளால சஞ்சயன்
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த உரையாடுகளை அவரும் கேட்டுருக்காரு. ரொம்ப அற்புதமா சொல்றாரு சஞ்சய், ரெண்டு பெரிய மகாத்மாக்கள், ரெண்டு பெரிய உன்னதமான, ஒன்று பரமாத்மா இன்னொரு ஜீவாத்மா, ரெண்டுமே உன்னதமானவங்க. அவங்களுக்கு இடையில நடந்த உரையாடலும் உன்னதமானது. அதை கேட்ட மாத்திரத்தில் எல்லா விதமான குழப்பங்களும் இதுவும் அகன்றிடும். அறியாமை, மயக்கம், குழப்பம் இதெல்லாம் நீங்கி தெளிவாகும். ஸோ இப்படி நாம் பகவானை உள்ளவாறு தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், பகவத்கீதையை உள்ளபடி புரிஞ்சுக்கணும், பக்தியிலே பயிற்சி பண்ணணும், பக்தியில் முன்னேற்றம் அடையணும், பகவானுடைய கருணையை பரணும்னா ஒரு ஆச்சாரியனுடைய கருணை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் பகவத்கீதையை எல்லாரும் படிக்கிறோம், எல்லார் வீட்லேயும் பகவத்கீதை இருக்குது இல்லையா. அது குறிப்பாக பாரதத்தில் பகவத்கீதைக்கு பஞ்சமே இல்லை, எல்லார் வீட்லேயும் அட்டாயில் மேலே போட்டு வச்சுருப்பாங்க, அது வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து வேணால் பொட்டு வைப்பாங்க, அது எல்லார் வீட்லேயும் இருக்குது. ஆனால் யார் அதை சரிவர புரிஞ்சுக்கிறாங்க? பகவானுடைய பக்தனுடைய சங்கத்தில் இருக்கிறவங்க. சில பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியுடைய விளக்கங்கள், அதனால் பகவத்கீதை உண்மையுருவில், பகவத்கீதை ஆஸ் இட் இஸ். இப்போ பிரபுபாதருடைய பகவத்கீதையை படிக்கும் போதும் பக்தருடைய சங்கத்தில் வந்து படிக்கும் போது தான் நம்ம பகவத்கீதை உள்ளபடி புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு தான் சம்பிரதாயம், அதுக்கு தான் ஆச்சாரியர். நம்மளையெல்லாம் அறியாமலிருந்து விடுவிக்கிறதுக்காகவும், மயக்கத்திலிருந்தும் அறியாமலிருந்தும் விடுவித்து நமக்கு உன்னதமான அந்த ஆன்மீக அறிவும் பக்தியும், பக்தி வேதாந்தா, பக்தி வேதாந்தா, பக்தியும் பகவான் மேலே எப்படி அன்பு செய்கிறது, வேதங்களுடைய சாரம், வேதமுடைய சாரமான கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணுறது, அதை வழங்கினதுனால பிரபுபாதருக்கு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். பிரபுபாதருடைய புஸ்தகங்களை வாசிக்கிறது மூலமாகவும் பக்தருடைய சங்கத்தில் வரும்போது இதில் புரிஞ்சிக்க முடியும். அதனால பகவானுடைய லீலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவருடைய உபதேசங்களை புரிஞ்சுக்கணும், நம்ம ஆச்சாரிய சம்பிரதாயத்தை பின்பற்றணும். நம்முடைய சம்பிரதாயம் பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எண்ணற்ற ஆச்சாரியர்கள், அற்புதமான ஆச்சாரியர்கள் தோன்றி எண்ணற்ற அற்புதங்கள் லீலைகளும் நிகழ்த்தியிருக்காங்க. மிகச்சிறந்த உதாரணமாக வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. பகவானை எப்படி சரணடைவது, பகவான் மேலே எப்படி பக்தி தோன்றி செய்வது, பகவானை எவ்வாறு புரிந்து கொள்வது, வைஷ்ணவருக்கு எப்படி சேவை பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இந்த சம்பிரதாயத்தில் எண்ணற்ற ஆச்சாரியர்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே ஆதி குரு. கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வர், இது மாதிரி சம்பிரதாயம் கிருஷ்ணர்கிட்டருந்து தொடங்குது. அதே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றினர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றி அந்த பகவத்கீதையினுடைய தாத்பரியம், பகவானை சரணாகதி பண்ணியிருப்பது, அவருக்கு பக்தி தொண்டு செய்வது, அவருடைய பக்தனாக இருப்பது, அது ரொம்ப அழகாக மகாபிரபு தன் சகாக்கள் மூலமாக இந்த கிருஷ்ண உணர்வை ஸ்தாபனம் செய்தார், பிரச்சாரம் செய்தார். 500 வருடங்களுக்கு முன்னாடி பகவானே இந்த பூமியில் இருந்த பொழுது பகவத்கீதையுடைய தாத்பரியத்தை நடைமுறையில் செய்து காமிச்சார். அது மட்டும் அல்ல, ரொம்ப சுலபமாக பகவான் மேலே அன்பு வளர்த்துக்கிறதுக்கும், பக்தி தொண்டு செய்வதற்கும், பகவானுடைய சிந்தனையை வளர்த்து உணர்வில் இருக்கிறது, கிருஷ்ண உணர்வில் இருக்கிறதுக்கும், பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் செய்வது, ஜபிப்பது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, வெகு சுலபமாக நம்ம கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றணும். ஸோ அதனால் நாம ஜபம் வைஷ்ணவ சேவை, தென் பகவானுக்கு சேவை, இது அனைத்தும் ரொம்ப அழகாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் தோன்றி பகவத்கீதையுடைய தாத்பரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்தார், போதிக்கிறார். ஸோ இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியருடைய மறைவு தினம், ஷியாமானந்த பிரபு, ஷியாமானந்த பண்டிட், ஷியாமானந்த பண்டிதருடைய மறைவு தினம் இன்றைக்கு. மிக அற்புதமான ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர், ரொம்ப தெய்வீகமான லீலைகள், பகவானுக்கும் பக்தருக்கும் நடக்கூடிய லீலைகள். ஷியாமானந்த பண்டிதர் ஸ்ரீ சைத்தன்ய மகாப்புடைய சம்பிரதாயம், நம்முடைய சம்பிரதாயத்தில் ஸ்ரீ சைத்தன்யமாவுடைய போதனைகளை மிக அற்புதமாக பிரச்சாரம் செய்தவர். எப்படி ஸ்ரீல பிரபுபாதர், ஸ்ரீல பிரபுபாதர் இந்த கிருஷ்ண உணர்வை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தாரோ, அதுபோல் நம்முடைய பூர்வாச்சாரியான ஷியாமானந்த பண்டிதர் ஒரிசா மாநிலத்தில் தோன்றினார். ஒரிசா மாநிலத்தில் திருவாவதாரம் செய்தார், ஒரிசாவை முழுவதும் கிருஷ்ண பிரேமத்தில் மூழ்கடித்தார். அவருடைய எளிமையான பணிவான பக்தியினாலையும் பிரச்சாரத்தின் மூலமாகவும் நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ரொம்ப அழகா பிரச்சாரம் செய்தார் ஷியாமானந்த பண்டிட். நாம் இப்பொழுது பின்பற்றக்கூடிய பகவானுடைய மங்கள ஆர்த்தி ஆகட்டும், தென் ஆர்த்தி பூஜை, பகவானுக்கு போகா நிவேத்தியம் செய்வது, பிரச்சாரம் செய்வது, புத்தகங்களை வந்து படிக்கிறது, வாசிக்கிறது, அந்த உள்ள தத்துவங்கள், இதெல்லாமே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அவங்க சொல்லி கொடுத்ததுதான் சில பிரபுபாதர் நமக்கு அவருடைய புஸ்தகத்தில் உள்ளது உள்ளபடி கொடுத்துருக்காரு. 3 முக்கியமான சாதுக்கள் ஆச்சாரியர்கள்,
ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில திருவோதாரம் பண்ணியிருந்தாரு. தன்னுடைய சகாக்களோடு தோன்றினார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவர்கள். கிருஷ்ண சைத்தன்யர், நித்யானந்த பலராமர், அத்வைதர், கதாதர், ஸ்ரீவாஸ்தவர். இந்த மகாபிரபுடைய நேரடி சீடர் 6 கோசாமிகள். 6 கோசாமிகள் மூலமா எண்ணற்ற கிரந்தங்களை, எண்ணற்ற பக்தி குறித்து அனைத்து சாஸ்திரங்களையும் வந்து வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு விளக்கம் கொடுத்தார் மகாபிரபு. 6 கோசாமிகள் மூலமா எண்ணற்ற கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் கமெண்ட்ரி எழுத வைத்தார். அந்த புத்தகங்களை விநியோகம் செய்யக்கூடிய முதல் புத்தக விநியோகம், எப்படி நம்மெல்லாம் இப்பொழுது பிரபுபாவுடைய புத்தகங்களை விநியோகம் செய்கிறோமோ அது போல முதல் முதல் இந்த சம்பிரதாயத்தில் புத்தக விநியோகம், கோசாமிகளுடைய புத்தகங்களை விநியோகம் செய்து மிக அற்புதமான சாதுக்கள் நரத்தம்தாஸ் தாக்கூர், ஸ்ரீனிவாச ஆச்சாரியா, ஷியாமானந்த பண்டிதர். வங்காளத்திலும் ஒரிசாவிலையும் கோசாமியுடைய கிரந்தங்களை வந்து விநியோகம் செய்த பெருமையும் சிறப்பும் இவர்களிலேயே சாரும். இப்படி ஒரு அற்புதமான ஆச்சாரியர். மகாபிரபுடைய காலத்துக்கு அப்புறம் கோசாமிகள் இந்த சம்பிரதாயத்தை வழிநடத்தி சென்றாங்க. கோசாமியுடைய காலத்துக்கு அப்புறம் இந்த சம்பிரதாயத்தை வழிநடத்தி செய்த பெருமை, இந்த சம்பிரதாயத்தை விஸ்தாரம் செய்து இதை ரொம்ப அற்புதமாக எல்லா ஜனங்க மக்தியிலும், சாதாரண ஒரு பாமர ஜனங்க மக்தியிலும் கொண்டு போய் சேர்த்த பெருமை இந்த 3 சாதுக்களையே சாரும். நரத்தம்தாஸ் தாக்கூர், ஸ்ரீனிவாச ஆச்சாரியா, அதன் ஷியாமானந்த பண்டிதர். ஸோ இன்றைக்கு நம்ம ஷியாமானந்த பண்டிதருடைய மறைவு தினம். அவர் ஒரிசா மாநிலத்தில் கிருஷ்ண மண்டல் அப்படிங்கிறவருக்கும் ஸ்ரீ துர்கி துரி ஸ்ரீ துரி கிருஷ்ண மண்டலுக்கும் ஸ்ரீ துர்கி அப்படிங்கிறவங்க குழந்தையாக தோன்றுங்க. கிருஷ்ண மண்டல் அண்ட் ஸ்ரீ துர்கி. இந்த கிருஷ்ண மண்டலுக்கு ஸ்ரீ துர்கிக்கும் நிறைய குழந்தைகள் பிறந்தாங்க. நிறைய ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறந்து எந்த குழந்தையும் தங்கவே இல்லை. பிறந்த குழந்தைலாம் இறந்து போயிடும். இப்படி குழந்தை பிறக்கும், கொஞ்ச நாள் இறந்து போயிடும். குழந்தை பிறக்கும், இறந்து போயிடும். இப்படி எவ்வளோ குழந்தைகள் பிறந்தது கிருஷ்ண மண்டலுக்கும் துர்கிக்கும். ஆனால் எந்த குழந்தையுமே தங்கலை அவங்க வீட்டை, எந்த குழந்தையுமே அவங்க வீட்டில் தங்கலை, எல்லாமே இறந்து போயிடுது. இப்படி ரொம்ப கவலையில் இருந்தாங்க கிருஷ்ண மண்டலும் துர்கியும். அப்போ அவங்களுக்கு இந்த கவலையில் இருக்கும்போது, ரொம்ப கவலையாக இருக்கும்போது இந்த குழந்தை தோன்றி இந்த பூமியில் தோன்றியார். இந்த குழந்தை, இந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை மட்டும் என்ன நம்ம கூட தங்கவா போகுது? எவ்வளோ குழந்தை பிறந்திருக்கு, இறந்துருக்கு. குழந்தை பிறக்குது, இறந்து போகுது. குழந்தை பிறக்குது, இறந்து போகுது. இந்த கவலையிலையும் துக்கத்திலையும் இந்த குழந்தையும் நமக்கு துக்கமே தரதான் வந்திருக்கு. இந்த குழந்தையும் இறந்து போகதான் போகுது. அதனால இந்த குழந்தைக்கு துக்கின்னு பேர் வச்சிட்டாங்க. துக்கி இல்லையா, துக்கமே உருவானது. எனக்கு இந்த குழந்தை வந்திருக்கு துக்கத்தில், நான் துக்கத்தில் இருக்கும்போது குழந்தை வந்திருக்கு, இந்த குழந்தையும் துக்கம் துக்கத்தில் தான் முடிய போகுது அப்படின்னு இந்த குழந்தைக்கு துக்கின்னு பேர் வச்சாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. இந்த குழந்தை இறந்து போகலை, இந்த குழந்தை வளர ஆரம்பிச்சு துக்கி. எப்படி அப்பா அம்மா இட்ட பெயர் ஷியாமானந்த பிரபு, ஷியாமானந்த பண்டிதருக்குடைய குழந்தை பெயர் வந்து அவங்க அப்பா அம்மா கொடுத்த பெயர் துக்கின்னு பேர் கொடுத்தாரு. இப்படி துக்கி பால்ய குழந்தை, குழந்தை பிராயத்தில் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தார். என்ன ஒரு அற்புதம்னா, துக்கிக்கு வந்து எதுலேயுமே அட்டாச்மெண்ட் பற்றுறதுலே கிடையாது. மற்ற குழந்தைகள் மாதிரி தெருவில் போய் விளையாடுறது, கேலி பண்ணுறது, சண்டை போடுறது, எந்த ஒரு குறும்புத்தனமும் பண்ணாமல் எப்பவுமே பகவானுடைய சிந்தனையிலே இருப்பார். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சாது. எளிமை, பணிவு, நிதானம், சகிப்புத்தன்மை, அந்த குழந்தையிலேருந்தே அவ்வளோ தெய்வீகமான குணங்கள். சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம், ஆன்மீகத்தில் ஆன்மீக விஷயங்கள் ஆர்வம், பௌதிகத்தில் பற்றுதல் கிடையாது. துளி கூட பௌதிக விஷயங்களில் பற்றுதல் கிடையாது. விதவிதமான பலகாரங்களை சாப்பிடணும், ஆடம்பரமான ஆடை அணிஞ்சிக்கணும். இல்லை, நேற்று வந்து நம்ம ரகுநாத் தாஸ் கோசாமியுடைய மகிமையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி பாணிகாட்டி பண்டிகை கொண்டாடணும். அதில் ரொம்ப அழகாக ரகுநாத் தாஸ் கோசாமிக்கு மகாபிரபு வந்து போதனை கொடுத்தாரு. அது அவர் மூலமாக நமக்கு கொடுத்தது. ஏன்னா ரகுநாத் தாஸ் கோசாமி தன்னை உணர்ந்த ஒரு ஆத்மா. அவருக்கு போதனை தேவையில்லை. அவர் ஏற்கனவே துறவரத்தினுடைய சிகரத்தில் இருக்கார். துறவரத்தின் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ரகுநாத் தாஸ் கோசாமி. துறவரமே சொரூபம், வைராகியமும் துறவரமும் சொரூபமாக பெற்ற மிக உன்னதமான ஒரு வைஷ்ணவ ஆச்சாரிய ரகுநாத் தாஸ் கோசாமி. அவருக்கு உபதேசிக்கிற மாதிரி மகாபிரபு நமக்கு சொல்றாரு. கிராமிய கதா நா சுனிபே, கிராமியவதா நா கொஹிபே. கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் பேசாதீங்க, கிராமிய கதா பேசாதீங்க. அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, அது சொன்னாங்க, இது சொன்னாங்க, எழுத்து வீட்டுக்காரங்க அது சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இது சொன்னாங்க, அந்த பக்தர் அப்படி சொன்னார், இந்த பக்தர், இதெல்லாம் பேசக்கூடாது. இது நேரம் வீண் தான், டைம் வேஸ்ட், நேரம் வீணாக போயிடும். ஸோ கிராமிய கதை பேசக்கூடாது, கிராமிய கதை கேட்கவும் கூடாது, பேசவும் கூடாது, கேட்கவும் கூடாது. அப்போ என்ன பண்ணணும், கிருஷ்ணரை பற்றி மட்டுமே பேசணும், கிருஷ்ணா பற்றி மட்டுமே.
போலோ கிருஷ்ணா, பஜோ கிருஷ்ணா, கரோ கிருஷ்ணா சீக்கா. பகவான் பத்தி பேசுங்க, பகவான் பத்தி கேளுங்க, பகவான் பத்தி சொல்லுங்க. அந்த மாதிரி என்ன பண்ணு, அளவுக்கு அதிகமா விதவிதமா பலகாரம் சாப்பிடணும்னு நினைக்காது. நல்ல பலகாரம், நல்ல பலகாரம் சாப்பிட்டுட்டே இருக்குன்னு நினைக்காது. சிலப்போ பக்தர்கள்லாம் சொல்லுவாங்க, பிரபு பிரசாதம், பிரபு சாப்பிடுங்க, பிரபு பிரசாதம், பிரபு சாப்பிடுங்க, பிரபு. ஆனா என்ன ஆயிடும், புலன்களை கட்டுப்படுத்த முடியல, ஆத்மீகத்துல முன்னேற்றம் அடைய முடியாது. நிறைய ஓவர் ஈட்டிங், நிறைய சாப்பிட்டா தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் வரும். ஸோ பிரசாதம் அளவோட சாப்பிட்டு, அதுவும் எளிமையான பிரசாதம். விதவிதமான பலகாரங்களை சாப்பிடாத, விதவிதமான ஆடை அணியணும், நல்ல ஆடம்பரமான ஆடை அணியணும்னு நினைக்காத. மகாபிரபு நமக்கு தான் சொல்கிறார், விதவிதமான பலகாரங்களை சாப்பிடாதீங்க, விதவிதமான ஆடை அணியணும்னு நினைக்காதீங்க. கிருஷ்ணரை பற்றி மட்டும் பேசுங்க, கிருஷ்ணரை தவிர வேறு எதுவும் பேசாதீங்க. கிருஷ்ணா பற்றி மட்டும் கேளுங்க, வேறு எதுவும் கேட்காதீங்க. உங்களுடைய உள் மனதில் எப்பவுமே ராதா கிருஷ்ண லீலைகளை ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருங்க. உள் மனதில் எப்பவுமே ராதா கிருஷ்ணாவுடைய தாமரை திருவிழிகளும் லீலைகளும் ஸ்மரணம் பண்ணுங்க. எப்பவுமே அவருடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் மகாபிரபு ரகுநாதாஸ் கோசாமி மூலமா நமக்கு கொடுத்த அறிவுரை. ஏன்னா ரகுநாதர் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இதுல வந்து மிக உன்னதமான நிலையில் இருக்கார் ரகுநாத். அவர் எப்பவுமே நாம ஜபிச்சுட்டு, நாம பார்த்தோம் எப்படி விருந்தாவனத்துல ரகுநாதர் துறவர வாழ்க்கை வாழ்ந்தார். எதிரி பற்றுதல் கொள்ளாமல் எப்போவுமே நாம ஜபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கோவர்த்தனத்தை கிரிவலம் பரிகிரமா பண்ணாங்க, வைஷ்ணவருக்கு 1000 முறை நமஸ்காரம் பண்ணாங்க. இப்போ ஒரு அற்புதமான ஒரு சாதம். ஸோ அதே போல சாமானந்த பண்டிதரும் அவ்வளோ ஒரு துறவரம், எதிரி பற்றுதல் கிடையாது, பௌதிகமான விஷயங்களில் பற்றுதல் கிடையாது, எதையும் வந்து அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, எல்லாத்துலேயுமே பற்றுதல் இல்லாமல் இருக்காது. இப்படி குழந்தையிலிருந்தே அவருக்கு ஆன்மீக விஷயங்கள் தான் ஆர்வம், ஆன்மீக விசாரங்கள், ஆத்ம விஞ்ஞானத்தை வந்து ஆத்ம தத்துவங்களில் ஈடுபடுறது தான் ரொம்ப ஆர்வம் அவருக்கு. யாருக்கு, சாமானந்த பண்டிட் துக்கி. அப்போ ஒரு நாள் அவருக்கு என்ன ஒரு மனதில் என்ன வருதுன்னா, கங்கையில் போய் நீராடணும், கங்கையில் நீராட போகணுன்னு அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க. கிருஷ்ண மண்டல்ட்டையும் சீ துருக்கிக்கிட்டு சொல்கிறாரு, நான் போய் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன். அப்பா கேட்டார், எப்படி போவ நீயே துக்கி, எப்படி போவ நீயே? அப்போ யங் பாய், இளம் வாலிபன், சின்ன பையன்தான், எப்படிப்பா போவ நீ? இங்கே வந்து கொஞ்சம் வைஷ்ணவர்கள் ஒரிசாலேருந்து எல்லாரும் அம்பிகாக்கள் நான் போகிறாங்க, அங்கே கங்கையில் போய் நீராட போகிறாங்க, நானும் அவங்க கூட போகிறேன். சரி அப்போ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்படி பக்தர்கள்லாம் அம்பிகா கல்னால நீராட போனாங்க கங்கையில். அப்போ அவங்க கூடயே சாமானந்தரும் துக்கியும் வந்தார். அங்கே அம்பிகா கல்னால ஒரு அற்புதமான ஒரு வைஷ்ணவர் ஆச்சாரியர், ஹிருதய சைத்தன்யா, ஹிருதய சைத்தன்யான் ஒரு தூய்மையான ஒரு கிருஷ்ண பக்தர், ரொம்ப அற்புதமான லீலை. ஹிருதய சைத்தன்ய தாசர் கௌரிதாசர் பண்டிதருடைய சேவையில் ஈடுபட்டு இருக்கார். அவருடைய ஆச்சாரியர் ஹிருதய சைத்தன்யருடைய ஆச்சாரியர் வந்து கதாதர் பண்டிட், ரொம்ப அற்புதமா லீலை. இதெல்லாம் அப்படியே கேட்க கேட்க சுவையா இருக்கும், ரொம்ப சந்தோஷம், அப்படியே மனதுக்கெல்லாம் பூரிப்பு சந்தோஷம் தரக்கூடியது. அவ்வளோ அற்புதமான ஆச்சாரியர்கள், அவ்வளோ அற்புதமா லீலைகள், அன்பு பரிமாற்றம், எண்ணற்ற தத்துவங்கள். அதுலேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கணும், ஒரு வைஷ்ணவுடைய வாழ்க்கையிலேருந்து என்னென்ன கற்றுக்கணும், ஒரு சீடன் எப்படி இருக்கணும், ஒரு ஆச்சாரியிட்ட எப்படி பணிவாக நடந்துக்கணும், எந்த மாதிரி அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணணும், ரொம்ப அழகாக இந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அவங்களுடைய லீலைகள் மூலமாக நம்ம கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய நேரடி சகாக்கள் ஒருத்தர் கௌரிதாச பண்டிதர். கௌரிதாச பண்டிதருக்கு சைத்தன்ய மகாபிரபு மேலே அனாதி பிரியம், எப்பவுமே அவருடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ கௌரிதாசர் அம்பிகா கல்னாங்கிற இடத்துல கங்கை கரையில் தங்கியிருக்கார். இன்றைக்கு நம்ம போனாலும், இது சும்மா ஒரு கதையெல்லாம் இல்லை, உண்மை. இன்றைக்கு நம்ம போனாலும் கௌரிதாசர் பண்டிதர் தங்கியிருந்த வீடு, அங்கே அவர் வழிபாடு பண்ண விக்கிரகம், இதெல்லாம் இன்றைக்கு போனாலும் பார்க்கலாம். அந்த கோயிலெலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான இடம், ரொம்ப அழகான கங்கை கரையில் இயற்கை சூழலிருந்து ஒரு அற்புதமான கிராமம் அம்பிகா கல்னா. அந்த அம்பிகா கல்னால் கௌரிதாசர் தங்கியிருக்கார். ஒரு நாள் மகாபிரபு அவரை சந்திக்கிறதுக்காக வர்றார். யார், கௌரிதாசர். ஸோ மகாபிரபு என்ன பண்ணுறாரு, வரும்போது அந்த படகு கங்கையை கடந்து படகுல வந்தார். இப்படி படகு ஓட்டிட்டு வருவாங்களே, அந்த துடுப்பு வச்சு படகு ஓட்டுவாங்க, துடுப்பு வச்சு படகு ஓட்டிட்டு கங்கையை கடந்து வரும்போது மகாபிரபு என்ன பண்ண, அந்த படகோட துடுப்பையும் எடுத்துகிட்டு வந்துட்டார். படகு மேலே இருக்கிற துடுப்பு இருக்கு இல்லையா, அந்த தண்ணி ஓட்டுறது, தண்ணி ஓட்டுற துடுப்பு, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டார். நேராக கௌரிதாஸ்கிட்ட வந்தார். கௌரிதாஸ் இந்த துடுப்பு நீ வச்சுக்கோ அப்படின்னு கௌரிதாஸ் கேட்டார். மகாபிரபு, இந்த துடுப்பை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு, இந்த துடுப்பை வச்சு இந்த ஜட உலகத்தில் இருக்கிற பந்தப்பட்ட ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்களை பிறப்பு இறப்புகிற சாகரம், பிறப்பு இறப்புகிற கடல்லேருந்து விடுவிச்சிடு. நீ இந்த துடுப்பை பயன்படுத்தி இந்த ஜீவாத்மாக்களை பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில் அலையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆற்றில் நதியில் அலை கரண்ட்டு கங்கையில் வந்து அலை போய் மாட்டினோ லோடு இழுத்துட்டு நம்மளை.
அந்த மாதிரி நம்ம மாட்டிட்டோம். ஜீவாத்மாக்களே நம்ம எல்லாம் பிறப்பு இறப்புங்கிற அலையில மாட்டி அலை கழிச்சுக்கிட்டு இருக்கோம், சமுத்திரத்துல விழுந்துட்டோம். சம்சார சாகர பிறப்பு இறப்புங்கிற சமுத்திரத்துல விழுந்துட்டோம். இப்போ வைஷ்ணவர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். மகாபிரபு என்ன சொன்னாரு, கௌரிதாஸ்ட் இந்த துடுப்பை கொண்டு போய் அந்த ஜீவாத்மால காப்பாத்திடுங்க. ஸோ எப்படி அந்த சக்தியை பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு அழிக்க கொடுக்குறாரு, பகவானுடைய சக்தி அழிக்கப்பட்ட வைஷ்ணவர் தான் இந்த ஆச்சாரியர்களாம், அவ்வளவு தெய்வீகமானவன். இனியொரு முறை மகாபிரபு அவர் சந்திக்கும் போது தன்னுடைய கரங்களால் எழுதிய பகவத்கீதையை எடுத்துட்டு வர்றாரு. அவரே பகவத்கீதையை உட்காந்து அப்பெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல டவுன்லோட்லாம் பண்ண முடியாது, பிடிஎஃப் ஃபார்ம்ல டவுன்லோட் பண்ண முடியாது. அப்போ அந்த ஃபெசிலிட்டியில் அந்த வசதியெல்லாம் இல்லை. அப்போ உட்காந்து கையில் எழுதணும், ஓலை சுவடி எடுத்து அந்த ஓலையை சீவி அதில் பென்சில்லாம் கூர்மை பண்ணி அதில் உட்காந்து எழுதணும். இப்படி மகாபிரபு தன்னுடைய கரங்களாலேயே பகவத்கீதையை ஸ்லோகங்களை பானைவாளையில் எழுதினார். எழுதி கொண்டு வந்து அந்த ஸ்லோகங்களை கொண்டு வந்து கௌரிதாஸ்ட்டு கொடுக்குறார், இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு, என்னுடைய பரிசாக வச்சுக்கோன்னு. இன்றைக்கு நம்ம போனாலும் அம்பிகா கல்னால அந்த துடுப்பு பார்க்கலாம், அந்த பகவத்கீதை மகாபிரபு தன்னுடைய கடம்பட கைப்பட எழுதிய அந்த பகவத்கீதையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்படி மகாபிரபுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பக்தர் கௌரிதாசர். அப்போ கௌரிதாச பண்டிதர் அவ்வளோ அன்பு மகாபிரபு மேலே, மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு போறாருன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். மகாபிரபு பிரிந்த ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இப்போ மகாபிரபுவும் நித்யானந்தரும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபும் நித்யானந்த பிரபும் கௌரிதாசரை சந்திக்க வந்திருந்தாங்க அம்பிகா கல்னால். அப்போ நீங்க என்னை விட்டு போகாதீங்க, நானும் உங்க கூட வந்துடுறேன் அழ ஆரம்பிச்சிட்டார் கௌரிதாசர். தென் மகாபிரபு சொன்னாரு, சரி ஒன்னு பண்ணலாம், ரெண்டு விக்கிரகம், ரெண்டு அழகான விக்கிரகம் பண்ணு, நாங்கள் அந்த விக்கிரகம் இருக்கும் நானும் இருக்கும், ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் இங்கே இருப்போம். ஒன்று அந்த ரெண்டு விக்கிரகங்களுக்கு இருப்பாங்க, நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபு, இந்த ரெண்டு பேர் விக்கிரகம் அங்கே இருக்கும், நாங்கள் ரெண்டு பேர், ரெண்டு பேரில் யாரோ உங்கள்கிட்ட இருப்போம், ரெண்டு பேர் போடுவான். கௌரிதாசர் என்ன பண்ணாங்க, விக்கிரகம்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவருக்கு அப்போ கூடி மகாபிரபு மேலே இருக்கிற அந்த விசுவாசம் அந்த விக்கிரகத்துக்கு மேலே வரல. என்னதான் இருந்தாலும் விக்கிரகம் விக்கிரகம் தானே, மகாபிரபு மாதிரி இல்லையே, மகாபிரபு என்னை விட்டு போயிடுவார், விக்கிரகம் மட்டும்தானே என் கூட இருக்கும். அப்போ அவருக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தது, எப்படி மகாபிரபுவோட விக்கிரகத்திட்ட எப்படி அன்பு செய்ய முடியும், மகாபிரபுட்ட செய்யற மாதிரி வராது. ஆனா மகாபிரபு ரொம்ப அழகா இந்த லீலையில நான் வேற என் விக்கிரகம் வேற இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா கௌரிதாசர் காமிச்சு கொடுத்தார். அச்சா விக்ரம் பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தனா, பகவானே நீங்க சாதாரண மூர்த்தி அல்ல, நீங்க சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தன், கிருஷ்ணா, கிருஷ்ணர் தான் நீங்க. சோ இப்படி மகாபிரபு வேற, அவருடைய விக்கிரகம் வேற இல்லை. கௌரிதாசர் கொஞ்சம் சந்தேகம் வந்துடுத்து மகாபிரபு புரிஞ்சுட்டார், சரி ஒன்று பண்ணு, நீ போகா தயார் பண்ணு, பிரசாதம் தயார் பண்ணி எங்கள் நாலு பேர் கொடு, நாலு பேர் சாப்பிடுவோம், உன் முன்னாடி நாலு பேர் சாப்பிடுவோம், ரெண்டு பேர் உன் கூட இருப்போம், ரெண்டு பேர் போயிடுவோன்னு. கௌரிதாசர் என்ன பண்ணா ரொம்ப அழகாக பிரசாதெல்லாம் தயார் பண்ணி பரிமாறுறாரு. இது நாலு பேர் சாப்பிட்றாங்க, ரெண்டு பகவானுடைய ரெண்டு அர்ச்சா விக்கிரகம், பகவானுடைய மூர்த்தியும் சாப்பிட்றாங்க, பகவானும் சாப்பிட்றாங்க. கௌரிதாசர் கண்ணு முன்னாடி பார்க்குறாரு, நாலு பேர் சாப்பிட்டாங்க, இப்போ ரெண்டு பேர் போகிறோம், ரெண்டு பேர் உன் கூட இருப்போன்னு. அப்போ என்ன முதல்ல இந்த ரெண்டு விக்கிரகம் நடந்து போனாங்க, கௌரிதாசர் சொன்ன நீங்கள் போகாது இங்கே இருக்கிறீங்க இவங்க போகட்டுன்னு. சரி அவங்க இருக்கும்போது மகாபிரபு எழுந்து போனாரு, இது இல்லை மகாபிரபு நீங்க போகாதீங்க அவங்க போட்டுன்னு. இப்படி அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டார், யாரு மகாபிரபு யார் விக்கிரகம், நான் அவர் புரிஞ்சுட்டார் மகாபிரபு வேற, அவர் விக்கிரகம் வேற இல்லை. மகாபிரபுட்ட ரெண்டு பேர் இருப்போம்னு சொன்னோம் இல்லையா, அதான் ரெண்டு பேர் இருக்கும், ரெண்டு பேர் போறோம்னு மகாபிரபு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். அந்த அற்புதமான விக்கிரகம் இன்னைக்கு போலான்னு பார்க்கலாம், அம்பிகா கல்யாணம் ரொம்ப அழகான விக்கிரகம், உருக்கிய பொன்னிறத்துல பாரு மகாபிரபு. ஸோ இப்படி அந்த விக்கிரகத்துக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு கௌரிதாசர். மகாபிரபு வேறே, அந்த விக்கிரகம் அர்ச்சாமூர்த்தி அவதாரம் வேற இல்லை, பகவானே அர்ச்சாவதாரமா மகாபிரபு இருக்கும் போதே அந்த விக்கிரகம் வந்து கௌரிதாசர் வழிபாடு செய்த முதல் முதல் விக்கிரகம், மகாபிரபுவை விக்கிரக ரூபத்தில் முதல் வழிபாடு செய்த பக்தர் கௌரிதாச பண்டிதர். அப்போ அந்த விக்கிரகத்துக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு ஒரு பிராமணர் பூஜாரி ஒருத்தர் வேணும். அப்போ என்ன பண்ணாங்க, கதாதர பண்டிதர், பஞ்சதத்துவங்களில் கதாதர பண்டிதருடைய சேவகையில் சேவையில் ஈடுபடக்கூடிய ஹிருதயானந்தா. இப்போ ஹிருதயானந்தாட்ட மகாபிரபு கௌரிதாசர் போய் கதாதர்ட்ட வேண்டிட்டாரு, உங்கள் ஹிருதயானந்தா எனக்கு கொடுங்களேன் விக்கிரக ஆராதனை பண்ணட்டும். தென் கதாதரும் சந்தோஷமாக அமுச்சு வச்சார். இப்படி ஹிருதயானந்தா கௌரிதாசரே தன்னுடைய ஆச்சாரியனை ஏற்றுண்டு கதாதர்ட்டிருந்து கௌரிதாஸ்ட்ட வந்துட்டார். கௌரிதாசருடைய கோயிலில் வந்து அந்த கௌரி நித்தானந்தா சோனார் கௌரங்கா, அந்த சோனார் கௌரங்காவை ரொம்ப அழகாக ஆராதனை பண்ணி சேவை பண்ணுறாரு ஹிருதயானந்தா. விக்கிரகத்துக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் செய்து ஆபரணங்கள்லாம் சூடி வஸ்திரங்கள்லாம் அணிவித்து ரொம்ப அற்புதமான கைங்கறி பண்ணிட்டு இருக்கார். நிறைய பிரசா போகாலாம் கொடுத்து ரொம்ப அற்புதமான அன்பு பரிமாற்றம் அந்த ஹிருதயானந்தருக்கும் அந்த பூஜாரிக்கும் அந்த விக்கிரகங்களுக்கும், அவ்வளோ அழகு, அவ்வளோ ஒரு தேஜஸ். அப்போ
என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சமயம் கௌர பூர்ணிமா பண்டிகை, ஸ்ரீ சைத்தன்ய மாப்பிளே ஆவிர்வாவம் வரப்போகுது. இப்போ கௌர பூர்ணிமா பண்டிகை ரொம்ப விமர்சனமாக கொண்டாடணும். அப்போ கௌரிதாஸர் என்ன சொன்னார், உதயானந்தாட்ட நீ வந்து பகவானுக்கு ஆராதனை பண்ணிட்டு நான் போய் கொஞ்சம் வசூல் பண்ணிட்டு வரேன், நான் போய் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன்னு அவர் கிளம்பிடுறாரு கௌரிதாஸர். ஸோ ஹிருதயானந்தாவும் விக்கிரகங்களுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நாளாக போனவர் வரல, பண்டிகையும் பக்கத்தில் வர ஆரம்பிச்சுது. ஸோ ஆச்சாரியன் வேற இல்லையே, நம்ம தானே பொறுப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவு, ரொம்ப பணிவாக என்ன பண்ணார், தன்னுடைய ஆச்சாரியனுடைய சேவையை அவர் எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக ஏற்பாடு செய்கிறார். கௌர பூர்ணிமா பண்டிகை பத்திரிகைலாம் அடித்து எல்லா பக்தர்களுக்கு விநியோகம் செய்து, ஆரத்திக்கு ஏற்பாடு செய்து, பிரசாதத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாமே அந்த திருவிழாவை ரொம்ப அற்புதமாக, தன்னுடைய ஆச்சாரியன் இருந்தால் எவ்வளோ அழகாக அது நடத்துக்கு ஏற்பாடு செய்வாரோ அதே மாதிரி ஹிருதயானந்தா ரொம்ப அழகாக ஏற்பாடு செய்தார். ஸோ பண்டிகைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கௌரிதாசர் திரும்ப வந்தார். வந்து பார்த்தா எல்லாம் தடபுடலான ஏற்பாடு, அழகாக பத்திரிகையில் அடிக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் விநியோகம் செய்யப்பட்டிருக்கு, பிரசாத விநியோகம் எல்லாமே ஏற்பாடு. திருவிழாவுக்கு ரொம்ப அற்புதமான இந்த மகோத்சவம், கௌர பூர்ணிமா பண்டிகையை ரொம்ப அற்புதமாக கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு நடக்கும். பார்த்தோன்னே கௌரிதாசர் கோவது, கௌரிதாசர் வந்து சொல்கிற ஹிருதயானந்தட்ட, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னுடைய அனுமதி இல்லாமல் எல்லாம் பண்ணியிருப்பேன், யார் கேட்டு பண்ண, நீ உனக்கு அதிக பிரசங்கி தரோம், நீயா எல்லாம் பண்ணணும், தனித்து செயல்படணும்னு நினைக்கிற, நீ என்னுடைய கட்டளை இல்லாமல் செய்திருக்க, நான் என்னை கேட்காம என்னுடைய கட்டளை இல்லாமல் நீயா உன் விருப்ப பாய்ப்பால் செஞ்சுருக்க, அதனால் உனக்கு இங்கே இருக்க தகுதி கிடையாது, இங்கிருந்து போயிடு அப்படின்னு கோவிச்சுன்றார். யார், கௌரிதாஸ். ஆனால் ஹிருதயானந்தா ரொம்ப பணிவான ஒரு பக்தர், தன் ஆச்சாரியன்ட்ட தன்னுடைய செயலை வந்து தன்னுடைய சேவையை நியாயப்படுத்த விரும்பலை. இல்லை இல்லை, நீங்கள் இல்லைனால தான் நான் பண்ணினேன், நீங்கள் இல்லாப்ப போச்சு அடுத்த நாள் பண்டிகை வேறு இருக்குது, யார் பண்ணுவா, நான் தானே பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய சேவையை நியாயப்படுத்த விரும்பலை. அவர்கிட்ட வாதமும் செய்யலை, அவர்கிட்ட வாதமும் செய்யலை, கோவப்படலை, எதுவுமே செய்யலை. அவர் அப்படியே பணிவோடு ஏற்றுக்கிட்டார், ஆச்சாரியனுடைய கட்டளை என்னவோ அதை ஏற்றுக்கிட்டார். அவர் கோபிச்சிட்டாலும் அவருக்கு அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, என்னுடைய ஆச்சாரிக்கு நான் அடிமை, அடிமைன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இப்படி ஹிருதயானந்தா கௌரிதாசர் அவ்வளோ கோபிச்சுட்டா கூட துள்ளி கூட கோபம் காமிக்காமல், அவர்கிட்ட வாதம் செய்யாமல், தன்னுடைய நிலையை வந்து உறுதிப்படுத்த முயற்சி பண்ணாமல் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறது. ஆச்சாரியர் திட்டிட்டு அவர் அனுப்பிச்சி விட்ற, நீ வெளியே போட்டு திட்டிடுறேன், போயிடு வெளியே. இப்போ கங்கை கரையில் அம்பியாக்கல் நாள் அந்த கிராமத்திலேருந்து வெளியில் வந்து கங்கை கரையில் தங்கியிருக்கார். இப்போது என்ன ஆகிடுது, பண்டிகைக்கு இவர் அனுப்பிச்ச ஆட்கள்லாம் எண்ணற்ற பக்தர்கள் வராங்க. பற்பல கிராமங்கள்லேருந்து தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், தயிர், நெய், தேன், எல்லா பதார்த்தங்களும் எடுத்துகிட்டு வராங்க பண்டிகைக்காக. கௌரிதாசர் என்ன சொன்னார், இது நான் ஏற்பாடு செய்ததில்லை, இதெல்லாம் ஹிருதயானந்தா ஏற்பாடு பண்ணது, நான் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன், கொண்டு போங்க, திரும்ப கொண்டு அவர்கிட்டையே கொடுத்து இன்னொரு பண்டிகை நடத்த சொல்லுங்கள், அவர் தான் ஏற்பாடு பண்ணார், அவர்கிட்டையே கொடுத்து இன்னொரு பண்டிகை செய்ய சொல்லுங்கள். ஸோ இந்த வைஷ்ணவர்கள்லாம் திரும்ப வந்தாங்க, தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், தயிர், தேன், எல்லா நெய்யெல்லாம் எடுத்துகிட்டு ஹிருதயானந்தாட்ட வந்தாங்க. ஹிருதயானந்தா சொன்னார், ஆச்சாரிட்டு கொண்டு போய் கொடுங்க, ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க. அவர் சொன்னாங்க, உங்கள் ஆச்சாரியன் இதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டார், நீங்கள் ஏற்பாடு செய்தது எனக்கு தேவையில்லைன்னு அதை நிராகரிச்சிட்டாரு, உங்களே ஒரு பண்டிகை நடத்த சொல்லிட்டார், நீங்களே ஒரு பண்டிகை நடத்துவீங்களா, நாங்கள் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணு மாமா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இது என்னோடய ஆச்சாரியனுடைய கட்டளை இதுவாக இருக்கும், என் ஆச்சாரியன் இதுதான் விரும்புகிறார் அப்படின்னு அதை செய்ய தயாராக இருக்கு. தான் அங்கே ஒரு அழகான திருவிழா கங்கை கரையில் ரொம்ப அற்புதமாக கௌர பூர்ணிமா பண்டிகையை ஏற்பாடு செய்கிறார் ஹிருதயானந்தா. இப்போ ஹிருதயானந்தாவுக்கும் அந்த விக்கிரகத்துக்கும் கௌரநித்தாய்க்கும் ரொம்ப அற்புதம், அழகான அன்பு பரிமாற்றம். இப்போ கௌரிதாசர் என்ன பண்ணார், பூஜை எல்லாம் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் செய்யறதுக்காக போய் ஆற்றர் தந்தால் உள்ளுக்குள்ளே விக்கிரகத்தை காணும், கௌர நித்யானந்தாவை கௌரங்கரி நித்யானந்தரி பூஜை மண்டபத்தில் காணும், ஹோம் வந்துடுது ஆச்சாரியருக்கு. இந்த ஹிருதயானந்தா தான் திட்டம் போட்டு தூக்கிட்டு போயிருக்கணும், அங்கே பண்டிகை நடத்துகிறார் இல்லையா, அதுக்கு விலை விக்கிரகம் வேணும்னு கௌர நித்தாயை தூக்கிட்டு போயிட்டார். இன்றைக்கி சும்மா விடமாட்டேன்னு ஒரு பெரிய தடி எடுத்துகிட்டு போகிறார், ஒரு பெரிய தடி எடுத்து அவனை உதைக்கணும் இன்றைக்கி அப்படின்னு ரொம்ப வேகமாக வர்றார். யார், கௌரிதாஸ். வந்து பார்த்தா ரொம்ப அற்புதமாக பக்தர்களாக கீர்த்தனை பாடிட்டு இருக்காங்க, எல்லா பக்தர்களும் ரொம்ப அழகாக ஹரிநாம கீர்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ஹிருதயானந்தா வந்து அந்த கூட்டத்தின் நடுவில் பக்தர் குலாமில் ரொம்ப அற்புதமாக கீர்த்தனை பாடுறாங்க. இந்த ரெண்டு கௌரநித்தாயும் அதில் நடனம் ஆடிட்டு இருக்காரு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த ரெண்டு பேரும் அந்த கூட்டத்துக்கு இடையில டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. கௌரிதாஸ் ஒரு பெரிய தடியோட வரார் இல்லையா, அவரை பார்த்த உடனே பயந்து போய் நம்மளை தான் அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒழிஞ்சிக்க போகிறாங்க. எங்கே ஒழிஞ்சிக்கிறது, எங்கே ஒழிஞ்சிக்கிறது, எங்கே மறைஞ்சிக்கிறதுன்னு பார்த்தா சுற்றி பக்தர்களாக இருக்காங்க. இந்த ரெண்டு விக்கிரகமும் ரொம்ப அழகு, ரொம்ப அற்புதமான லீலை. கௌரங்க மகாபிரபு நித்யானந்த பிரபு ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஹிருதயானந்தாவுடைய மனதுக்குள்ளே போயிட்டார், ஹிருதயானந்தாவோட இதயத்துக்குள்ளே போயிட்டாங்க, உள்ளே போய் அப்படி மறைஞ்சிடுறாங்க. இதை கௌரிதாசர் கண் கூட பார்த்தார்,
அப்படியே தடியை தூக்கி போட்டு ஓடி வந்து அப்படியே தன்னுடைய சீடனை கட்டி தழுவிக்கிறார். தன்னுடைய ஆச்சாரியன் வரான்னு வந்து அப்படி சாஷ்டகமாக விழுந்து நமஸ்கரிக்கிறார் ஹிருதயானந்தா. அவர் அப்படியே தோளோடு எடுத்து அப்படி கட்டி தழுவிக்கிறார் கௌரிதாசர். இப்பேற்பட்ட ஒரு சீடன் மேலே நான் கோவிச்சுட்டேனே அப்படின்னு அவங்களுக்குள்ள அவ்வளோ அன்பு பரிமாற்றம். இது எல்லாமே ஆச்சாரியனுடைய கருணை, தன்னுடைய சீடனுடைய புகழ், அந்த பக்தன் சுத்த பக்தனுடைய அவனுடைய பணிவு எளிமை, அவன் எந்த அளவுக்கு ஆச்சாரியனுக்கு சரணடைந்திருக்க, ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றின்றிருக்க, எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டு வாதமும் செய்யலை, அவர்கிட்ட வந்து தன்னுடைய செயலை நியாயப்படுத்தலை, அவர் என்ன சொன்னாலும் அப்படியே செய்ய தயாராது. அப்பேற்பட்ட ஒரு சீடனை திரும்பியும் கட்டி தழுவிக்கிறாரு கௌரிதாஸ். அன்று முதல் அவருக்கு அவருடைய ஹிருதயத்தில் பகவான் எப்பவும் குடிகொண்டிருக்கார். ஹிருதயானந்தா அவருடைய ஹிருதயத்தில் பகவான் இருக்கார். அன்றைக்கி எல்லோரும் முன்னாடி ஹிருதயத்துக்குள்ளேயே பிரவேசம் பண்ணார். அதனால அவருக்கு ஹிருதய சைத்தன்ய தாசர் திருநாம். அந்த ஹிருதய சைத்தன்ய தாசர் தான் சியாமானந்தருடைய ஆச்சாரி. இப்போ சியாமானந்தருடைய கதைக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த ஆச்சாரியுடைய அவ்வளோ ஏற்றம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சியாமானந்த பண்டிதர் எப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியனுடைய சீடர், எந்த மாதிரி வைஷ்ணவ ஆச்சாரி நம்ம சம்பிரதாயத்தில் இருந்திருக்காங்க. கௌரிதாசர் தன்னுடைய உடல் மனம் ஆத்மா புத்தி அனைத்தையும் மகாபுடைய சேவைக்காக அர்ப்பணிச்சார். சில நேரங்களில் அந்த விக்கிரகத்துக்கு வழிபாடு செய்கிறதுக்கு எதுவுமே இருக்காது அவர்கிட்ட. அவர்கிட்ட விக்கிரகங்களுக்கு அலங்காரம் செய்கிறதுக்கு ஆபரணங்களோ இல்லை வஸ்திரங்களோ எதுவுமே இருக்காது. அவர் ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை பண்ணுவார், பகவானே என்னட்டு எதுவுமே இல்லையே, நான் உங்களுக்கு எப்படி கொடுப்பேன், எப்படி உங்களுக்கு போகா கொடுப்பேன், எப்படி உங்களுக்கு ஆபரணம் கொடுப்பேன், எப்படி உங்களுக்கு வஸ்திரம் கொடுப்பேன். பகவானே ஏற்பாடு பண்ணிவிடுவார். அந்த சுத்த பக்தருடைய பிரார்த்தனை பகவானே எல்லாத்தையும் வர வச்சிருவார். அந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் கௌரிதாசருக்கும் அந்த கௌரவம் கண்ணித்தா இருந்திருக்கும். அதே போல ஹிருதயானந்தரும் தன்னுடைய ஆச்சாரியனுடைய அடிச்சு ஓட்டை பின்பற்றி அவ்வளோக்கும் அவ்வளோ ஒரு அன்பு பகவான் மேலே. இப்போ ஏற்பட்ட சம்பிரதாயம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கௌரிதாசர் ஹிருதய சைத்தன்யா ஹிருதய சைத்தன்யா அவருடைய சீடர் சியாமானந்த பண்டிட். இப்படி அம்பிகா கால்னால கங்கையில் நீரில் வந்தார். அந்த கங்கை கரையில் ரொம்ப அழகாக அவ்வளோ ஒரு தேஜஸ் அப்படி அருணோதயா காலையில் உதிக்கூடிய சூரியன் மாதிரி ஒரு தேஜஸ் அவருடைய முகத்தில். அப்படி கையில் ஜபமாலை வச்சு நாம ஜபிச்சுட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. ஹிருதயானந்தரை பார்த்த உடனே ஓடி போய் சாமானந்தர் அவருடைய பாதங்களை அப்படி தண்டன் விட்டு நமஸ்கரிச்சார். அப்படியே சாஷ்டகமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணார். யாரு துக்கி, அப்படியே துக்கியை தோளோடு எடுத்து அப்படியே அணைச்சிக்கிறார். யாரு ஹிருதயானந்தா, அப்படி ஹிருதயானந்த ஹிருதய சைத்தன்யா ஹிருதய சைத்தன்ய தாசர் அப்படியே துக்கியை கட்டி தழுவிக்கிறார். தழுவிண்டு அவ்வளோ ஒரு தேஜஸ் அந்த பையன், சின்ன பையன், யங் பாய், இளம் பையன். அவருடைய அழகு தேஜஸ் எல்லாம் பார்த்து இவர் வந்து அவருடைய சீடனை ஏற்றுக்கிறார். அவருடைய அந்த சரணாகதி, அவருடைய துறவு, அவருடைய பணிவு, இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு அரிநாமம் கொடுத்தார். இன்றிலிருந்து நீ உன் பேர் துக்கி இல்லை, உன் பேர் கிருஷ்ணதாஸ். இன்னைக்கு நீ பேர் உன் துக்கி கிடையாது, துக்கியை சுக்கியாக மாற்றிட்டார் ஆச்சாரியர். ஸோ அவங்க குடும்பத்தில் அவருக்கு துக்கின்னு பேர் கொடுத்துருந்தார். ஏன்னா இந்த குழந்தை துக்கம், துக்கத்தில் வந்த குழந்தை இது. ஆனால் ஆச்சாரியர் என்ன பண்ணார், அது கிருஷ்ணதாசராக மாற்றிட்டார். ஸோ எப்படி ஹிருதய சைத்தன்யாவுடைய ஆசீர்வாதம் பெற்று அவர் நாமம் ஜபிக்க ஆரம்பித்தார். ஹரிநாமம் தீட்சை வாங்கிட்டு நாமம் ஜபிச்சார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. அன்று முதல் துக்கி எல்லோராலும் கிருஷ்ணதாசர் அல்லது துக்கி கிருஷ்ணதாசர்னு அழைக்கப்பட்டார். ஸோ இப்படி ஹிருதய சைத்தன்யர் அவருக்கு தீட்சை கொடுத்துட்டு நீ வந்து விருந்தாவனத்துக்கு போ, விருந்தாவனத்தில் போய் ஜீவகோசாமிகிட்ட சாஸ்திரம்லாம் படிச்சுட்டு ஒரிசாவில் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணேன். இப்போ எதுக்கு கங்கையில் நீராட வந்தார், அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வந்தார், கங்கையில் போய் நீராடிட்டு வந்தார், தீர்த்தாடனம் பண்ணிட்டார், வந்தவர் தான் அவ்வளோதான். அப்படியே ஆச்சாரிய திருவடியிலே சரணம் வந்தார். ஆச்சாரியுடைய திருவடியில் பட்டின்றாரு, பௌதியத்தை அப்படியே விட்டுட்டார். பௌதிய வாழ்க்கை பற்றுதல் புலனின்பம் எல்லாம் துச்சமாக தூக்கி போட்டு அதில் எது துளி கூட அதுக்கு ஆர்வம் கிடையாது. ஆச்சாரியனுடைய திருவடிகளை பட்டின்றாரு, அப்படியே விருந்தாவனம், விருந்தாவனத்தில் போய் ஜீவகோசாமியை தாமரை திருவிழில் பார்த்தார். ரொம்ப எளிமையான சேவை. சியாமானந்த பண்டிதர் அல்லது துக்கி கிருஷ்ணதாசர் ரொம்ப ரொம்ப ஒரு வைராக்கியமான ஒரு பக்தர். சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப அழகாக கற்றுக்கிறார். இப்படி பாண்டித்யம் நல்ல புத்தி கூர்மை சாஸ்திரம்லாம் படிச்சுக்கிறாரு. ஆனால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமையான சேவை. விருந்தாவன தெருக்களை கூட்டி பெருக்குவது, அது குறிப்பாக ராதாகிருஷ்ண லீலை பண்ணக்கூடிய இடம், அந்த அற்புதமாக ராசலீலை நடக்கக்கூடிய இடத்த வந்து தினமும் அந்த அந்த இடம் இன்னைக்கு போல நம்ம பார்க்கலாம். விருந்தாவனத்தில் ரொம்ப அழகான இடம், அந்த இடத்த சுத்தம் பண்ணுற அந்த கூட்டி பெருக்கக்கூடிய கைங்கரியம் துக்கி கிருஷ்ணதாசர். ஸோ கிருஷ்ணதாசர் தினமும் அந்த இடத்த போவாங்க, கூட்டி பெருக்கி எல்லாம் மொழிகளை சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க. எப்படி அந்த நந்தவனத்தை வந்து சேவா குஞ்சு அந்த இடத்த அழகாக அழகுபடுத்த சேவை வந்து கிருஷ்ணதாசர். இப்படி ஜீவகோசாமிகிட்ட சாஸ்திரம்லாம் கற்றுண்டு ரொம்ப பணிவாக ரொம்ப எளிமையாக ரொம்ப சாதாரணமான சேவை, எந்த ஒரு சேவையும் பாகுபாடு இல்லாமல் நிறைய சேவை பண்ணுவாங்க.
நரத்தம் தாஸ் தாக்கூர், சீனிவாச ஆச்சாரியா, ஷியாமானந்த பண்டிதர் இவங்க மூணு பேரும் தங்கள கரங்கள்லயே பனை ஓலை எடுத்து அந்த சிவி பென்சில்லாம் எழுதி அந்த எல்லா கோசாமியோட கிரந்தங்களையும் தங்கள் கைப்பாவே எழுதிக்கிட்டாங்க. அப்போல்லாம் போய் நம்ம பேசின மாதிரி பிடிஎஃப் ஃபைல்லாம் எடுக்க முடியாது, பிரிண்ட் அவுட்லாம் போட முடியாது, கையை உட்காந்து எழுதணும், உட்காந்து ரா பகலாக எழுதணும், அப்போ தான் அந்த கிரந்தங்களுக்கு வந்து எண்ணற்ற பிரதிகள் எடுக்க முடியும். இப்படி இந்த கைங்கரியம் பண்ணிட்டு ஆச்சாரியனுக்கும் சேவை பண்ணிக்கிட்டு சாஸ்திரங்களையும் படிச்சுட்டு வைஷ்ணவருடைய சங்கத்திலிருந்து நாமம் ஜபிக்கிறது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே, அவ்வளோ ஒரு பணிவான பக்தர். இப்படி ஒரு நாள் அந்த சேவா குஞ்சில் சேவை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அழகான தெய்வீகமான கொலுசு ரொம்ப அற்புதமாக ஜொலிக்குது அந்த கொலுசு. அந்த கொலுசை தொட்ட உடனே அப்படி உடம்பெல்லாம் அப்படி மயிர் குத்திட்டு நிற்குது, கண்கள் இருந்து தார தாரே கண்ணீர் வழி. கிருஷ்ணதாஸ் அந்த நந்தவனத்தை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த கொலுசு அப்படி கையில் எடுத்தார். கொலுசு கையில் எடுத்த உடனே அப்படி உடம்புலலாம் மயிர் குத்திட்டு அப்படி கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் அருவி மாதிரி பெருக்கெடுத்து வருது. கிருஷ்ணா 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 அப்படியே வாங்கிடுறாரு, வாங்கி விழுந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்தா இது யாருடையதாக இருக்கும், இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு, சாதா இந்த ஜட உலகத்தை சேர்ந்தவங்களா இருக்காது, கட்டாயம் இந்த கொலுசு வந்து ஜட உலகத்தை சேர்ந்தவங்களாவே இருக்காது. இப்படி அதை வச்சுக்கிட்டு அப்படியே கையில புடிச்சுக்கிட்டு அப்படியே அன்புல அப்படி அன்பு பக்தி பரவசம் அப்படியே அன்பு பிரேமம் அப்படி பொங்கு அப்படி பிரேமம் வந்து அப்படி அளவிட முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம், இந்த ஆனந்தம் பேரானந்தம் அப்படி இந்த கொலுசு தொட்ட உடனே ஒரு பேரானந்தம் கிடைச்சிது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணரோடு நடனம் பண்ணிட்டு அவங்க கோலகோதாவனம் போயிட்டாங்க, இந்த வருடத்துல லீலை பண்ணி அங்கே போயிட்டாங்க. அப்போ போய் பார்த்தா காலில் ஒரு கொலுசு காணும், தன்னுடைய சேவிகான் லலிதா சக்கி அமிச்சாங்க, நீ போய் நம்ம இன்னைக்கு ராச நடனம் பண்ண இடத்துல என் கொலுசு விட்டுட்டு வந்துட்டேன், நீ போய் எடுத்துகிட்டு வந்த. ஸோ லலிதா சக்கி ஒரு வயசான பாட்டி வேடத்தில் வந்தாங்க, வயசான பாட்டி வேடத்தில் வந்துட்டு இங்கே யாருப்பா நீ தானே இங்கே சுத்தம் பண்ணுறீங்கயே, கிருஷ்ணதாஸ் ஆமாம்மா நான் தான் சுத்தம் பண்ணுறேன்னு, இங்கே என்னுடைய பேத்தியோடைய கொலுசு இங்கே விட்டுட்டு போயிட்டா அதை எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னால் நான் வந்திருக்கேன், ஆ அப்படின்னா இதுக்கு யார் சொந்தக்காரங்களோ அவங்க வந்ததை கொடுப்பேன், இது யாருக்கு சொந்தக்காரங்களோ அவங்க வந்ததை கொடுப்பேன், உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன், இல்லை இல்லை அவங்க இங்கெல்லாம் வரமாட்டாங்க நீ கொடுன்னா, இல்லை இல்லை நான் தரமாட்டேன் அவங்களே வரணும், என்னை புரிஞ்சுட்டாங்க துக்கி கிருஷ்ணா, புரிஞ்சுக்கிட்டாரு கிருஷ்ணதாஸ், இது சாதாரண ஆளோடைய கொலுசல்ல ஸ்ரீமதி ராதாராணி. தென் லலிதாசைக்கு அவங்க உண்மையான ரூபத்தில் வந்தாங்க, அந்த வயசான ரூபத்துலேருந்து உண்மையான ரூபத்தில் வந்து அவர் ஆசீர்வதிச்சாங்க, ஆசீர்வதிச்சு நீ இந்த தோற்றத்தில் ராதையை சந்திக்க முடியாது, நீ கோபியாக மாறணும். இந்த ஆச்சாரியர் எல்லாமே நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் கோபிகள் மஞ்சிரிகள், அவங்களுடைய எக்ஸ்பான்ஷன் அவங்களுடைய விரிவங்கம். அப்போ ஆத்மீக லோகத்தினுடைய அந்த உண்மையான ரூபத்தில் அவங்கள மாற்றி அவங்க ராதாராணி பக்கம் கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஸோ ராதாராணி ரொம்ப சந்தோஷமாக அவர் ஆசீர்வதிச்சாங்க, அப்படியே அந்த கொலுசால் அவர் நெற்றியில் ஒரு திலகம் போட்டார், திலகம் போட்டார், அவ்வளோ அழகான திலகம், இப்படி ராதையோடைய அந்த கொலுசுனால ஒரு அழகான திலகம், திலகம் போட்டுவிட்டு இன்னிலிருந்து உனக்கு பேர் வந்து ஷியாமானந்தா, ஷியாமா அப்படின்னு கிருஷ்ணா, ஷியாமருக்கு ஆனந்தமே தரக்கூடியவர், அந்த ஷியாமானந்தனுடைய சேவையில் ஈடுபடக்கூடியவர்னு ஆசீர்வதிச்சார் ஷியாமானந்த தாஸ், ஷியாமானந்த பண்டிட், ஷியாமானந்த பிரபு. ஆனால் இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நீ என்னை பார்த்ததோ நான் உனக்கு திலகம் போட்டு விட்டதோ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ரொம்ப ரகசியமாக வச்சுக்கோ அப்படின்னு ஆசீர்வதிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஹிருதயத்திலிருந்து ஸ்ரீமதி ராதாராணியுடைய ஹிருதயத்தில் எப்பவுமே பகவான் குடிக்கொண்டிருப்பான், அந்த ஷியாமசுந்தரரை அப்படியே அழகாக எடுத்து அந்த விக்கிரகத்தை ஷியாமானந்த புரோட்டை கொடுத்து இந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ணுவேன். இன்றைக்கு நம்ம விருந்தாவனத்தில் போனாலும் ரொம்ப அழகான கோயில் ராதா ஷியாமசுந்தர் கோயில், அங்கே அற்புதமான விக்கிரகம், ராதையோடைய ஹிருதயத்தில் ஸ்ரீமதி ராதாராணியோடைய ஹிருதயத்திலிருந்து தோன்றிய விக்கிரகம், அது அவ்வளோ தெய்வீகமான ஒரு விக்கிரகம். அந்த கோயிலை வந்து யார் ஏழு முறை சுற்றி வளம் வர்றாங்களோ அவங்களுக்கு மறுபிரிவு கிடையாது, அவங்க பகவான் மேலே தூய்மையான பிரேமம் அடைவாங்க, அவ்வளோ அழகாக அங்கே எழுதி போட்டுருக்கும் அந்த கோயிலில், அற்புதமான விக்கிரகம். இதெல்லாம் எடுத்துட்டு ஷியாமானந்த பண்டிட் துக்கி கிருஷ்ணதாஸ் இப்போ ஷியாமானந்த பிரபு ஆகிட்டார், அவருக்கு என்ன பண்ணுறது யார்ட்டையும் சொல்ல வரக்கூடாது, எல்லா பக்தர்களும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன ஒரு வித்தியாசமாக திலக்கு போட்டிருக்காரு, கௌடி வைஸ்வர் எல்லாருமே இப்படி கோபிச்சந்தத்தை போட்டு கீழே துளசி வச்சுருப்பாங்க, இவருக்கு என்னடா வித்தியாசமான திலகாக இருக்குது, கொலுசோடைய திருவாணி மாதிரி இருக்குது, எப்படி இந்த திலக்கு வந்துச்சு, யார் உனக்கு போட்டு விட்டாங்க, ஏன் இந்த திலக்கு மாற்றி போட்டிருக்கேன், எல்லாம் வைஷ்ணூர் கேட்குறாங்க. இது ராதாரனுடைய கட்டளைனா யார்ட்டையும் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் ஒன்றும் சொல்லலை, அப்படியே அமைதியாக இருக்காது. பக்தர்கள்லாம் திரும்ப திரும்ப கேட்குறாங்க, எப்படி ஆச்சு, எப்படி உனக்கு இந்த திலகம் வந்துச்சு, யார் போட்டு விட்டாங்க, எப்படி நடந்தது, எதுவுமே சொல்ல மாட்டேங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம், நமக்கு பகவானுடைய தரிசனம் கிடைச்சா ஊர் பூரா தண்டாரம் போட்டுருவோம், எனக்கு கிருஷ்ணா தரிசனம் கொடுத்தா ராதாரணி தரிசனம் கொடுத்தாங்கன்னு ஊர் பூரா போய் சொல்லிவிடுவோம். ஆனால் ஷியாமானந்த பண்டிதர் யார்ட்டையும் சொல்லலை, ஜீவகோசாமிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுறார், ஜீவகோசாமி பார்த்து அவருக்கு ஒரு ஆச்சரியம், என்ன உன்னுடைய திலக்கம் வேறு மாதிரி இருக்குது, எப்படி இருந்தது, என்ன இது,
ஜீவ கோசாமி புரிஞ்சிட்டாரு, ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு, உண்மையாலுமே ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு, இல்லாட்டி இவர் இப்படி மாறியிருக்க மாட்டார். அப்படி அழுதுகிட்டே இருக்காரு, கண்ணுலேருந்து தார தர கண்ணீர் வழி, நாமும் ஜபிச்சுட்டே இருக்காரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜீவகோசாமி இடத்துலையும் சொல்ல முடியாது, ஆச்சாரியன்ட்டையும் சொல்ல முடியாது, ஏன்னா ராதாராணி யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. ஜீவகோசாமி புரிஞ்சுட்டாரு, ஓகே இவர் சொல்ல விரும்பலன்னா ஏதோ ஒரு சம்திங் ஏதோ இருந்தேன் ஏதோ நடந்திருக்கு, சரி அவராக விருப்பப்பட்டு சொல்லட்டுன்னு அவரும் திரும்ப கேட்கல. ஆனால் மற்றவங்கள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவர் அவருக்கு ஏன் நீங்கள் கேட்கல, அவர் பார்க்க எப்படி திலக் போட்டிருக்காரு, எந்த மாதிரி நடந்திருக்கிறாரு, இப்படி எல்லாம் அவர் மேலே புகார் சொல்கிறாங்க. ஜீவகோசாமி அப்படி கண்டுக்காமல் அப்படி விட்டுறாரு, சரி எதுக்கு போய் இவங்கெல்லாம் அப்படி புகார் சொல்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க, அவர் ஏதோ ஒரு காரணம் இருக்குது சொல்லாமல் இருக்காரு, அவராக விருப்பப்பட்டு சொல்லட்டும்னு அப்படியே விட்டுட்டார். இப்படி என்ன ஆயிடுச்சு, விருந்தாவனத்துக்கு போன பக்தர்கள்லாம் வங்காளத்தில் போனவங்க அவருடைய ஆச்சாரியன் சாமானந்த பிரபுடைய ஆச்சாரியன் ஹிருதயானந்தாட்ட போய் சொல்கிறார், ஹிருதய சைத்தன்யாட்ட, உங்கள் சீடன் சம்பிரதாயத்தையும் மாற்றிட்டாரு, திலகெல்லாம் மாற்றி போட்டிருக்காரு, எதோ பண்ணுறாரு, அழுதுகிட்டே இருக்காரு, சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாருன்னு யாருக்கும் தெரியல, நீங்கள் தான் போய் கேட்கணும் அப்படின்னு அவர் இடத்துல வந்து எல்லாம் புகார் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வங்காளத்துலேருந்து விருந்தாவனம் வந்த பக்தர்கள்லாம் திரும்பி போய் வங்காளத்துக்கு போனப்போ எல்லா ஹிருதய சைத்தன்யாட்ட போய் சொல்லிட்டாங்க, ஹிருதய சைத்தன்யரும் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, சரி என்னதான் நடக்குது பார்க்கலான்னு சொல்லி அங்கேருந்து வர்றார், வங்காளத்துலேருந்து விருந்தாவனத்துக்கு வர்றார். வந்து பார்த்தா சாமானந்தருடைய திலகம் மாறியிருக்கு, அவர் ஆச்சரியம், அவருக்கு பேரெல்லாம் மாற்றிட்டார், சாமானந்தான் பேர், அவருக்கு கொடுத்த தீட்சை கொடுத்து திருநாமம் கிருஷ்ணதாசன், ஆனால் இப்போ கூப்பிட்றது சாமானந்தான், யார் உனக்கு பேரை மாற்றினாங்க, எப்படி உனக்கு திலகம் மாறிச்சு, ஆச்சாரியன் கேட்குறார், குரு கேட்டாலும் சொல்ல முடியாது, ஏன்னா ராதாரணி சொல்லியிருக்காங்க சொல்லக்கூடாதுன்னு, குருட்டியும் சொல்ல முடியாது, நான் உன் ஆச்சாரியன் குரு கேட்குறேன், ஏன் நீ இந்த மாதிரி திலகம் மாற்றி போட்டிருக்கேன், ஏன் சம்பிரதாயத்துலேருந்து வித்தியாசம் பண்ணி ஏன் மாறி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி ஒரு தடி எடுத்து அடிக்கிறார், அடிக்கிறாரு, திட்டுறாரு, கையை கொண்டு திலகத்தை அழிக்கிறார், அவருடைய திருக்கரங்கள் எடுத்து சாமானந்தரோட நெற்றி அழிக்கிறாரு, திலகம் போக மாட்டேங்குது, அழிச்சு அழிச்சு பார்க்குறாரு திலகம் போகல, நான் அப்படியே நீ என்னோட சீடனே கிடையாதுன்னு கோவச்சுட்டு திட்டிட்டு போயிடுறேன், நீ என் மிகப்பெரிய குருவுக்கு அபராதம் பண்ணு, குருவிட்ட கூட சொல்லாத முடியாத அளவுக்கு என்ன ஒரு சீக்ரெட் இது, ஆச்சாரியன் வந்து கேட்குறேன் எங்கிட்ட மறைக்கிறீன்னா அப்படி என்ன ரகசியம் உனக்கு அப்படின்னு பயங்கரமா கோவிச்சுக்கிட்டாரு. ஆனா அப்படியே அவர் என்ன சொன்னாலும் திட்டினாலும் அடிச்சாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாரு, அவ்வளோ ஒரு நிதானம் பணிவு, அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சேவல். நான் இரவு ராதாரணி அவருடைய கனவுல வந்தாங்க, கௌரிதாசருடைய கனவுல வந்து உன் சீடன் உண்மையானவன் நேர்மையானவன், எந்த ஒரு தப்பு இல்லை, அவர் மேல நான் தான் சொல்லக்கூடாதுன்னு, அவனுடைய திலகம் அவர் நெற்றியில் இட்ட திலகம் நானே இட்டது, அவனுடைய திருநாமம் நானே கொடுத்தது, அதனால அவர் அவன் குற்றமற்றவன், உன்னுடைய சீடனானவன் குற்றமற்றவன் உண்மையானவன், அவனை வெறுக்காத, அவனை கோவப்படாத, அவனை திட்டாத, அடிக்காத, ஓடி வந்து அப்படி கட்டி தழுவிக்கிறார் கௌரிதாஸ். அன்றிலிருந்து எல்லாரும் ரொம்ப போற்றி புகழ்றாங்க, சாமானந்த பிரபு சாமானந்த பிரபு. ஜீவகோசாமி அவருக்கு சாமானந்த பண்டிட், பண்டிட் மீன்ஸ் ஸ்காலர், எல்லா சாஸ்திரமும் கத்துட்டார் ஜீவகோசாமிகிட்ட, அவர் சாமானந்த பண்டிதன்னு திருநாமம் கொடுத்தார். இப்படி அவ்வளோ அற்புதமான லீலை பாருங்க, என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு அடக்கம், ராதாராணி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு தன் ஆச்சாரிட்டு கூட சொல்லலை, அவங்க திட்டினாங்க, நிறைய பேர் அவரை ஏளனம் பண்ணாங்க, அவர் மேலே கோவப்பட்டாங்க, அவருக்கு அவர் மேலே புகார் சொன்னாங்க, அவர் அவமரியாதை பண்ணாங்க, ஆச்சாரியனே அவர் மேலே சந்தேகப்பட்டாங்க, ஆனாலும் அவர் கொஞ்சம் கூடி கிளர்ச்சி அடையவே இல்லை, எல்லாமே பகவானுடைய கருணை தான், பகவான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க, அதனால இது நம்ம பொறுமையை காப்பதை தவிர அவர் வழியில் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை, இது ஒரு வைஷ்ணவர் அன்றாடம் இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், பொறுமையை கடைபிடிக்கிறதும் நிதானமாக இருக்கிறதும் சகிப்புத்தன்மை ரொம்ப கஷ்டமான விஷயம், கேட்கறதுக்கு பேசுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும், ஆனால் நடைமுறையில் வரும்போது ஒரு தர்ம சங்கடமான நிலை வரும், அந்த கிளர்ச்சி அடைய தூண்டக்கூடிய நிலைமை வரும், அதில் நம்ம பொறுமையாக சகிச்சுக்கிறோமா, அதுதான் பரீட்சை. சாமானந்தரத்தை பரீட்சையெல்லாம் பாஸ் ஆனேன், ஜீவகோஸ்வாமி ஆசீர்வாதம் பண்ணாங்க, ஜீவகோஸ்வாமி அவருடைய ஆசீர்வாதம் பெற்று அந்த அந்த சம காலத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த மூன்று வைஷ்ணவர்கள், சாமானந்தர் ஹிருதய சைத்தன்ய சீடரான சாமானந்த பண்டிட், லோக்நாத் கோஸ்வாமி சீடரான நரத்தம்தாஸ் தாக்கூர், அண்ட் கோபால் பட்டு கோஸ்வாமி சீடரான ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா, மூணு பேரும் ஜீவகோஸ்வாமிகிட்ட சாஸ்திரம்லாம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் எழுதிக்கிட்டு ஒரு வண்டியில் எல்லா புஸ்தகங்களும் எடுத்து வங்காளத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணேன், வங்காளத்தில் ஒரிசாலையும். இப்படி சாமானந்த பண்டிதருடைய கருணையினால ஒரிசால எல்லா பாமர ஜனங்கள், அறியாமையில் இருக்கிறவங்க, மயக்கத்தில் இருக்கிறவங்க, நாத்திகர்கள், கொள்ளையர்கள், பாவ வாழ்க்கை வாழ்ற யாராக இருந்தாலும், அவங்க பாவ வாழ்க்கை வாழ்கிறவங்களோ, நாத்திகர்களோ, கொள்ளையர்களோ, சக்கரவர்த்தி ராஜாவோ யாராக இருந்தாலும், பண்டிதர்கள் பிராமணர்கள் எல்லாருக்கும் அவருடைய கருணை கிடச்சி, அவர் எங்கெல்லாம் போகிறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, அவங்க எல்லாரும் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய கருணையினால மிக உன்னதமான பக்தராய் நாம ஜபிச்சாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
சாமானந்தருடைய கருணையினால ஒரிசா முழுதும் இப்படி கிருஷ்ண பிரேமத்துல மூழ்கடிச்சார். அவருடைய மிகச்சிறந்த ஒரு சீடர் தான் ரசிகானந்த பண்டிட். சாமானந்த பண்டிதருடைய சீடர் ரசிக முராரி, ரசிகானந்த பண்டிதர் ஆச்சாரியனுடைய அடிச்சு ஓட்டை பின்பற்றி மேலும் சம்பிரதாயத்துக்கு ஏற்றம் சேர்த்த ஒரு அற்புதமான ஒரு ஆச்சாரியர். இப்படி நம்முடைய சம்பிரதாயத்துல அற்புதமான, அதிசயமான, எண்ணற்ற அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியமும் நிறைந்த எண்ணற்ற வைஷ்ணவர்கள். இவங்களுடைய மகிமைகள் லீலைகளும் சொல்ல ஒன்னா அவ்வளவு அற்புதமான லீலைகள் நிறைந்தது. ஆனா அது எல்லாம் வந்து ரொம்ப பணிவு எழுவி, எந்த ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் வெளியில காமிச்சுக்காம ரொம்ப பணிவு அடக்கமா வந்து ஹரிநாமத்தை மட்டுமே பிரச்சாரம் செய்தார். கிருஷ்ண பிரேமத்தை மட்டுமே விநியோகம் பண்ண எவ்வளவு அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. மறித்தவர் உயிர்த்தெழுந்து வர்றது நம்ம சம்பிரதாயத்திலும் புதுசு கிடையாது. எண்ணற்ற வைஷ்ணவ ஆச்சாரியருடைய லீலையில பார்த்தோம். கோபால் குரு கோஸ்வாமி, ரசிகானந்த பண்டிதர், சாரங்க தாக்கூர், எவ்வளவு வைஷ்ணவர் இந்த அற்புதங்கள்லாம் நிகழ்த்தியிருக்காங்க. ஆனா அவங்க அதை மெயினா போக்கஸ் பண்ணல, அது அவங்க லட்சியம் இல்லை. அவங்களுக்கு எல்லா ஜீவராசியும் கிருஷ்ண மேல அன்பு, கிருஷ்ண பிரேமம் கொடுக்கணும், நாமம் கொடுக்கணும், ஹரிநாமம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அதுக்காக இந்த பூமியில தோன்றும். ஸோ அப்படி அவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி ஸ்ரீல பிரபுபாதரும் எண்ணற்ற அற்புதங்களும் அதிசயம் நிறைந்தவர். ஆனா அதெல்லாம் வந்து என்ற சக்தி வழியை காமிச்சுக்காம ரொம்ப பணிவா கடல் கடந்து போய் எல்லா அசோகரையும் ஏற்றுக்கிட்டு எல்லா சூழ்நிலைக்கு மத்தியிலும் தன்னுடைய குருவுடைய கட்டளையை நிறைவேற்றணும், குருவுடைய கருணை அவருடைய கட்டளையை நிறைவேற்றுங்கிறதுலயே உறுதியா இருந்து கிருஷ்ண உணர்வை ஸ்தாபனம் செய்து எண்ணற்ற ஜீவாத்மாக்களை, எண்ணற்ற கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிச்சார் ஸ்ரீல பிரபுபாத். அவர் புஸ்தகங்கள் மூலமா பூர்வாச்சருடைய எழுத்துக்களை அப்படியே உள்ளது உள்ளபடி கொடுத்துருக்காரு. இப்ப இன்னைக்கு நம்ம சியாமானந்த பண்டிதத்தை பிரார்த்தனை பண்ணுவோம், ஸ்ரீல பிரபுபாதத்துல பிரார்த்தனை பண்ணுவோம், நம்மளும் நல்ல பக்தராகணும், பக்தியில முன்னேற்றடையணும் அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.